வாழ்க வளமுடன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தமிழ் ஆடியோ புக் தயாரிப்பது எப்படி ரொம்பவே சுலபந்தாங்க பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போதும் அதுக்கு முன்னாடி என்னை பற்றிய சின்ன அறிமுகத்தை கொடுத்துடுறேன் நான் தீபா பாபு தமிழ் நாவலாசிரியை ஆன்லைன் நாவல் பிரியர்களுக்கு ஏற்கனவே என்னை பற்றிய அறிமுகம் இருக்குன்னாலும் இங்கே நான் புதுசு தான் முழுக்க முழுக்க யூடியூப் வியூவர்ஸ் உங்களோட சப்போர்ட் எதிர்பார்த்து தான் களத்தில் இறங்கியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாறு இறுதியிலிருந்து நாலு வருஷமா ஆன்லைனில் பதினஞ்சு நாவல்கள் அப்புறம் பத்து சிறுகதைகள் எழுதியிருக்கேன் அதில் ஏழு புத்தகங்களாக வெளிவந்து கடைகள் நூலகங்கள் மற்றும் ஆன்லைன் விற்பனை தளத்திலும் கிடைக்குது அதோடு அமேசான் கிண்டில்லையும் என்னோட பத்து நாவல்களை பதிவேற்றம் செய்திருக்கேன் மேலும் புதிய முயற்சியாக போன மாதத்திலேருந்து என்னுடைய கதைங்களை ஆடியோ புத்தகங்களாக இங்கே பதிவேற்றி வரேன் கதைகள் அனைத்தும் முழுக்க முழுக்க உங்களுடைய ஆர்வத்தை தூண்டும் விதமா யதார்த்தம் சுமந்து குடும்ப நகைச்சுவை காதல் கதைகளாகவும் அதில் இடையிடையே சிற்சில சமூக நலம் சார்ந்த தகவல்களை பரிமாறி படிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் எந்தவித எதிர்மறை ஆற்றலும் இன்றி நேர்மறை ஆற்றலை மட்டுமே தூண்டுவதா இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்னுடைய படைப்புகளை தாராளமாக நம்பி படிக்கலாம் கேட்கலாம் சுவாரஸ்யமாக தான் இருக்கும் என்னோட இந்த பயணம் வெற்றி பெற உங்களோட சார்பாக சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க நன்றி சரி வாங்க வீடியோக்கு போகலாம் ஒரு முழு ஆடியோ புத்தகம் தயாரிக்கணும்னா சின்ன கதையாக இருந்தால் அதை நீங்கள் ஒரே காணொலியாக பதிவேற்றம் செய்யலாம் அப்படி இல்லாம பெரிய நாவலா இருந்தா அதுக்கு நீங்கள் ஒவ்வொரு அத்தியாயம் இல்லனா மூணு நாலு அத்தியாயங்களை ஒரு காணொலியில உருவாக்கி அந்த காணொளிங்க எல்லாத்தையும் ஒரே பிளேலிஸ்டில் போட்டு ஒரு முழு ஆடியோ புத்தகமாக உருவாக்கலாம் இப்போ உங்களுக்கு நான் ஒரு அத்தியாயத்துக்கான காணொலி பற்றி தான் விவரம் சொல்ல போறேன் சரி இந்த மாதிரி காணொலிகளை தயார் செஞ்சு யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஆப் இருக்குது பார்த்திங்கன்னா அடாசிட்டி கைன் மாஸ்டர் ஓப்பன் சார்ட் அப்புறம் பவர் டைரக்டர்னு இப்படி பல சாஃப்ட்வேர் இருக்குது அதில் இப்போது நாம் சுலபமாக நம்ம கையில் எப்பவும் இருக்க ஸ்மார்ட் ஃபோனை வச்சு கைன் மாஸ்டர் ஆப் மூலமாக ரொம்ப சீக்கிரம் ஆடியோ புத்தகத்துக்கான ஒரு காணொலியை உருவாக்குறத தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகே முதல்ல ஸ்டோர் ஆப் போய்ட்டு கைன் மாஸ்டர் ஆப்பை டவுன்லோட் பண்ணிப்போம் ஆ நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியே வச்சுருக்கேன் கைன் மாஸ்டர் அண்டு என் ஃபோனில் ஏற்கனவே ஆப் வந்து டவுன்லோட் வச்சுருக்கேன் ஸோ இப்படி ஓப்பன் இது தான் வரும் நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் இல்லைன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ நாம் ஓப்பன் பண்ணலாம் நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்து அதை கேட்குற அக்ஸஸ்க்கு எல்லாம் ஓகே கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா கைன் மாஸ்டர் ஆப் இப்படி தான் ஓப்பன் ஆகும் ஆ எஸ் இதோ லேண்ட்ஸ்கேப் மோடில் வந்திருக்கு கைன் மாஸ்டர் ஆப் எப்போவும் லேண்ட்ஸ்கேப் மோடில் தான் யூஸ் பண்ண முடியும் இதில் ஃப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள் இதை டச் பண்ணுங்கள் உடனே உங்கள் வீடியோ எந்த மோடில் மேக் பண்ண போகிறீங்க லேண்ட்ஸ்கேப்பாக போர்ட்ரியேட்டாக ஆர் ஸ்கொயரானு ஆப்ஷன் கேட்கும் யூஸ்வலாக யூடியூப்பில் போடுற வீடியோஸ் லேண்ட்ஸ்கேப்பில் இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ நாம் அதையே செலக்ட் பண்ணிக்கலாம் எஸ் மீடியா ப்ரௌசர் ஓப்பன் ஆயிடுச்சு இங்கே நீங்கள் உங்கள் ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்கள் கதைக்கான கவர் இமேஜ் ஒன்று தயாராக வச்சுருக்கணும் அதே போல் நீங்கள் பேசி ரெக்கார்ட் பண்ண ஃபைலும் தயாராக இருக்கணும் நீங்கள் ஃபோன்லேயும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் இல்லை மைக்லேயும் ரெக்கார்ட் பண்ணி பண்ணிக்கலாம் எதில்னாலும் ஆடியோ எந்த ஒரு அவுட்ஸைட் அவுட் சைடு நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சரியான தெளிவான உச்சரிப்பில் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கேட்குறவங்களுக்கு கரெக்டாக புரியும் ம் அடுத்து உங்கள் கவர் இமேஜ் முதல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க நான் இப்போது சாம்பிளுக்கு என் கதை ஒரு விதை உயிர் கொண்டது பண்ண போகிறேன் அது இதோ மை ஒர்க்ஸ் ஃபைலில் இருக்குது உங்களுது எங்கே சேவ் ஆகியிருக்கோ அதில் எடுத்துக்கோங்க இப்போது இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன் ட்ராக்கில் ஆட் ஆயிடுச்சு தெரியுதுங்களா எஸ் அடுத்த ஸ்டெப்பாக ரைட் கார்னரில் டிக்மார்க் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்க ம் ஆட் ஆயிடுச்சு இங்கே இப்போது ப்ளே பண்ணி பார்த்திங்கன்னா ஒரே இமேஜுங்கனால பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்காது ஐடியெல்லாம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் என்ன பண்ணுன்னா ஆடியோ ஆ சாரி ஆடியோ ஆட் பண்ணலாம் அதுக்கு முதல்ல ஒரு விஷயம் கவனிங்க இமேஜ் எப்போவும் ப்ளே ஹெட்டுக்கு இந்த பக்கம்தான் இருக்கும் அப்போ தான் அடுத்து நம்ம ஆட் பண்ணுற ஆடியோ வந்து சேம் பொசிஷனில் ஸ்டார்ட் ஆகும் இல்லைன்னா ரெண்டும் ஒரே பொசிஷனில் இல்லைனா ஃபஸ்ட்டு வந்து எம்டி இமேஜ் மட்டும் இருக்கும் ஆடியோ வந்து அதுக்கப்புறம் தான் ப்ளே ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ எப்பயும் வந்து நாம் வந்து இந்த பிளே ஹெட் இருக்குது இல்லையா பிளே ஹெட்டுக்கு ரைட் சைடில் ஸ்டார்டிங் பொசிஷனில் வச்சுக்கணும் இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பண்ணோம்னா ஆடியோன்னு இருக்கே அதை கிளிக் பண்ணி ஃபைல் செலக்ட் பண்ணும் ஃபைல ஒரு விதை உயிர் கொண்டு வச்சு சொன்னேன் இல்லையா ஓகே இதில் வந்து நான் இந்த அத்தியாயத்தை வந்து மூணாக ஸ்பிளிட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அதை தான் இப்போது ஆட் பண்ண போகிறேன் முதல்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டை செலக்ட் பண்றேன். இதுல ப்ளஸ் சிம்பல் இருக்குல்ல, வாழ்க வளமுடன் ஒரு விதை உயிர் கொள்குங்க. பண்ணிட்டீங்கன்னா ஆட் ஆயிடுது இல்லேங்களா? இப்ப அகைன் மறுபடியும் இந்த டிக் மார்க்கை மறு கம் பண்ணிடணும். இப்ப ப்ளே பண்ணி பாருங்க. வாழ்க வளமுடன் ஒரு விதை உயிர் கொண்டது. பாத்தீங்களா? இமேஜ் இருக்கிற வரைதான் ஆடியோ வந்து ப்ளே ஆகுது. மீதி ஆடியோ ப்ளே ஆகலை ஸோ இமேஜை கிளிக் பண்ணி இந்த எல்லோ போர்ஷன் இருக்கு இல்லையா அதை வந்து ட்ராக் செஞ்சு ஆடியோ ஃபைல் இருக்க வர லென்த்து இழுத்து வைங்க சாரி கொஞ்சம் எனக்கும் அவுட் சைட் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது டைம் இல்லை ஸோ இந்த டைமில் தான் என்னால் போட முடியுங்கிறனால பட் உங்களுக்கு கிளியராக புரிகிற மாதிரி தான் மேக் பண்ணுறேன் எஸ் இப்படியே ட்ராக் பண்ணுங்கள் ஸோ ஈஸி தான் சாப்டர் லென்த்தை பொறுத்து நம்ம கொஞ்சம் ஆடியோ ஃபைல் லென்த்தை பொறுத்து இப்படி கரெக்டாக என் பொசிஷனில் வச்சுக்கோங்க அப்போ தான் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போது மறுபடியும் இதை வந்து ஸ்டார்டிங் பொசிஷனில் வச்சுட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ வந்து மே ப்ளே ஆகும் ஏன்னா ஃபுல் லென்த்துக்கும் நம்ம இமேஜ் செலக்ட் பண்ணி வச்சுட்டோம் இல்லையா ட்ராக் பண்ணி வாழ்க வளமுடன் ஒரு விதை உயிர் கொண்டது அத்தியாயம் நிறைமதி பொன்னையனின் குடும்பத்தால் தேவதையாக தாங்கப்படுகிறவள் தான் பெறாத மகனான ஓகேவா ஆடியோ வந்து ஃபுல்லாக வருது அடுத்த பாட்டு ஆடியோவும் இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் ஒரு விஷயத்தை கவனிக்க மறந்துடாதீங்க ஆடியோ கண்டினியூஷன் சரியாக வரணும்னா ஏற்கனவே நீங்கள் ஆட் பண்ண ஆடியோ இருக்கு இல்லையா அது வந்து எப்பயுமே ப்ளே ஹெட்டுக்கு வந்து லெஃப்ட் சைடில் இருக்க மாதிரி வச்சுக்கணும் அப்போ தான் வந்து புதுசாக நம்ம ஆட் பண்ணுறது எப்பயுமே ப்ளே ஹெட்டுக்கு ரைட் சைடில் ஆட் ஆகிற மாதிரி கரெக்டாக வரும் ஸோ இப்போ நம்ம வந்து ப்ளே ஹெட்டுக்கு லெஃப்ட் சைடுக்கு பழைய ஃபஸ்ட் ஆடியோவை மூவ் பண்ணிட்டோம் இல்லையா இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டு ஆடியோ வந்து செலக்ட் பண்ணுறேன் ஸோ செகண்ட் பார்ட்டு ஆ எஸ் இங்கே இருக்குது செகண்ட் பார்ட் இது அதே மாதிரி சிம்பிள் கொடுத்து அதே டிக் போட்டுக்கோங்க அண்டு அகைன் அதே தான் இமேஜை வந்து மறுபடியும் செலக்ட் பண்ணி அடுத்த ஆடியோ வரைக்கும் நான் ட்ராக் பண்ணி வைக்கிறேன் இதில் இன்னொன்று நீங்கள் பண்ணலாம் நான் யூஸ்வலாக வந்து என்னோடய கதைக்கு ஒரே கவர் இமேஜ் தான் அந்த சாப்டருக்கு வந்து ஹோல் லென்த்துக்குமே இப்படி கொடுப்பேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து சாப்டர்ஸில் அந்த அந்த கதையோட சுச்சுவேஷன்ஸோ என்ன கேரக்டர்ஸ் என்ன மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அது உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இமேஜஸ் வந்து எப்படினாலும் நீங்கள் வெரைட்டியாக கூட ஆட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த ஹெட்டில் வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி போட்டுக்கலாம் அந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரே இமேஜாக ஃபுல் லென்த்துக்கும் வராமல் கரெக்டாக அந்தந்த பார்ட்டில் போர்ஷனில் நீங்கள் எங்கே ஆட் பண்ணுறீங்களோ அது வரும் ஓகே இப்போ இது பண்ணிட்டோமா ட்ராக் பண்ணி ஃபுல் லென்த்துக்கு செகண்ட் ஆடியோக்கும் வச்சாச்சு இமேஜ் இப்போ அகைன் டிக் மார்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நாம் சூப்பர் கரெக்டாக வந்து இதாகிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கன்ஃபியூஷன் கரெக்டாக வருதான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த எண்டில் இருந்து நான் வச்சு பார்க்குறேன் பெரிதாக பறைசாற்றி கொண்டாடி கொண்டிருந்தனர் அந்த பிரிவை சேர்ந்தவர்கள் ஹரிஷ் முகேஷ் தெருவில் ஊர்வலமாகச் செல்லும் கூட்டத்தினரை வேடிக்கை பார்த்தபடி மற்ற சிறுவர்களுடன் வாசலில் நின்றிருந்தனர் வீட்டினரின் கவனம் வெளியில் திசை திரும்பி இருக்கவும் யோகிதா ஆசையாக கேட்ட ஜிலேபியை ஆளுக்கு இரண்டாக அடுப்பங்கரை பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுதா அடுத்து கன்விஷன் கரெக்டாக வந்துடுச்சா எஸ் இதே மாதிரி தான் உங்கக்கிட்டே எத்தனை ஆடியோ ஃபைல் இருக்கோ அதை அடுத்தடுத்து ஆட் பண்ணுங்கள் ஃபைனலாக வீடியோவை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படி கிடைக்கிற வீடியோ ஃபார்மேட்டை தான் யூடியூப்பில் நம்ம அப்லோட் பண்ண முடியும் சரி வாங்க நம்ம வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இதுக்கு இந்த ரைட் சைட் டாப் இருக்கு இல்லையா இதில் இருக்க இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் ஓகே இந்த மாதிரி ஸ்க்ரீன் வருது இல்லையா இந்த பேஜில் வந்து resolution, ஃப்ரேம் ரேட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம வசதிக்கு எதை வேணாலும் நம்ம செலக்ட் செஞ்சுக்கலாம் நான் பொதுவாக ஆப் கொடுக்குற ஆப்ஷன்லேயே எக்ஸ்போர்ட் பண்ணிடுவேன் அதுவே குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்குது ஸோ அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணலாம் நடுவில் இந்த மாதிரி ஆட்ஸ் வரும் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க எஸ் எக்ஸ்போர்ட் ஆகுது உங்கள் ஃபைல் சைஸ் பொறுத்து சீக்கிரம் ஆகும் இல்லைன்னா கொஞ்சம் நேராக எடுக்கும் ஸோ என்னோட லெந்தி தான் மெதுவாக எக்ஸ்போர்ட் ஆகட்டும் நம்ம அடுத்த இதுக்கு செக்ஷனுக்கு போகலாம் யா எக்ஸ்போர்ட் முடிஞ்சு ஃபைல் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சது ப்ளே பண்ணி பார்க்கலாமா வாழ்க வளமுடன் ஒரு விதை உயிர் கொண்டது அத்தியாயம் மூன்று நிறைமதி பொன்னையனின் குடும்பத்தால் தேவதையாக தாங்கப்படுகிறவள் தான் பெறாத மகன் எஸ் பர்ஃபெக்டாக வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடியோ புக்கு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஒளிவடிவ புத்தகத்தை எவ்வளவு சுலபமாக ரெடி பண்ண முடியுது இல்லை தேங்க் யூ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை போட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ